வீடு மின் முத்தமும் எல்லாத்தையும் விட்டுடுங்கோன்னு ஆழ்வார் சொன்னார். வைகுண்டத்துக்கு நாதனான பகவானிடத்தில் நீங்களான ஆத்மாவை சமர்ப்பித்து விடுங்கோன்னு ஆழ்வார் சொல்றார். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதெல்லாம் எதுவும் இல்லை, சரணாகதி தான் செய்ய போகிறோம். சரணாகதி செய்வது என்பது ஒரு நிமிஷம் நமக்கு ஏற்பட வேண்டிய ஒரு புரிதல். இரண்டாவது திருவாய்மொழியில் தான் நம்மை பார்த்து உபதேசம் செய்கிறார். ஏன்னா ஆழ்வாருக்கு தனியா பகவான் அனுபவிக்கிறதுக்கு முடியல, பல பேரை சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டார். யாரை சேர்த்துக்கலாம்னு நம்மளை ஊர்ல திரும்பி பார்த்தா நாம யாரும் அவருடைய நிலையிலேயே இல்லை, அவருடைய பக்தி நிலை எங்கேயோ இருக்கு. நாம் அனைவரும் உலக விஷயங்களில் ஈடுபாடோடு இருந்து கொண்டிருந்தோம். அதனால நம்மை திருத்தி அவருக்கு கை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் வேணும். ஒரு பெரிய வெள்ளம் எடுத்து நதி ஓடுறதுனால் தனியாக குளிக்க போகக்கூடாது. ஒரு 4 பேர் கையை பிடிச்சிட்டு இறங்கினோம்னால் ஒருத்தருக்கு தவறினா கூட இன்னொருத்தர் காப்பாத்திடுவாளோ இல்லையோ. அதை போல ஆழ்வாருக்கு கூட 10 பேரோட சேர்ந்து பகவான் அனுபவிக்கணும்னு ஆசை. ஆண்டாளுக்கு அதே ஆசை தானே, அதனால்தான் 10 பெண்களை 10 பாசுரங்களால் எழுப்பினாள். அதை போல நம்மையும் பக்தர்களாக ஆக்குவதற்கு ஆழ்வார் உபதேசிக்க தொடங்குகிறார். முதல் பாசுரம் உபதேசத்தில் முதல் பாசுரம் வீடு மின் முத்தமும் எல்லாத்தையும் விட்டுடுங்கோன்னு ஆழ்வார் சொன்னார். முத்தமும் அனைத்தையும் வீடு மின் விட்டு விடுங்கோள், இதுதான் ஆழ்வார் நமக்கு பண்ண முதல் உபதேசம். அதுக்கு மேல வீடு செய்து உம் உயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே, எல்லா பற்றுகளையும் விட்ட பிறகு உங்கள் ஆத்மாவை ஸ்ரீவைகுண்டநாதனான பகவானிடத்திலே சமர்ப்பித்து விடுங்கள். வீடுமின் முத்தமும் எல்லாத்தையும் விட்டுடுங்கோ. வீடு செய்து அப்படி விட்ட பிறகு உம் உயிர், உயிர்னா ஆத்மான அர்த்தம். இந்த இடத்துல உம் உயிர் அப்படின்னா என்னுடைய ஆத்மானு கிடையாது, நானே தான் ஆத்மா. என்னுடைய உடல்னு சொல்லலாம், என்னுடைய ஆத்மான்னு ஒண்ணு கிடையாது, நாமே தான் ஆத்மா. உம்முயிர் வீடுடையானிடை, வீடுன்னு சொன்னா வைகுந்தம்னு அர்த்தம். வைகுண்டத்துக்கு நாதனான பகவானிடத்தில் நீங்களான ஆத்மாவை சமர்ப்பித்து விடுங்கோள்னு ஆழ்வார் சொல்றார். இதையே மாத்தி சொல்லிருக்கலாமோ இல்லையோ, உங்கள் ஆத்மாவை பகவானிடத்தில் சமர்ப்பித்து விடுங்கோள், உலக விஷயங்களில் பற்று வைக்க வேண்டாம், அது அனைத்தையும் விட்டு விடுங்கோள் அப்படின்னு மாத்தி சொல்லிருக்கலாம். என்னால் ஒரு குழந்தை நெருப்ப தொடப்போறதுன்னு வச்சுங்களேன், தாய் என்ன பண்ணுவா, மெதுவா அதுக்கு அமர்த்தி வைத்து பாடம் எடுத்து, நெருப்பு என்பது பஞ்சபூதங்களிலே ஒண்ணு, அதுக்கு இயற்கையே உஷ்ணமாக வெப்பத்தோடு இருப்பதுதான், நீ கையை வச்சனா நீ தெரிஞ்சு தொடறையோ தெரியாம தொடறையோ அது சுடத்தான் தீரும், சுட்டால் அது என்னென்ன வலி வரும், அதுக்கு இவ்வளவு மருந்து போட்டு சரி பண்ணாதான் திருப்பி கையை பயன்படுத்த முடியும் அப்படின்னு பாடமா எடுப்பா. நெருப்பை தொடாதேன்னு கூட சொல்ல மாட்டா, தொடாத தொடாத நெருப்பு சுடும்னு சொல்லுவா. அப்போ ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயத்துல ஒருத்தர் ஈடுபட போறார்னால் அவரை தடுப்பது ரொம்ப முக்கியம். அதனால முதலில் வீடுமென் முற்றமும் வீடுமென்னு கூட சொல்லல பாருங்க, பகவானை பற்ற வேண்டும்னு முதல்ல சொல்லல, உலக ஆசைகளை விட்டு விடுங்கோள்னு சொன்னார். அதுன்னு சொல்லும் போது ஆசைகளை விடுங்கோள்னு சொல்லல, விடுங்கோள் ஆசைகளைன்னு சொல்றார். ஏன்னா முதல்ல வினை சொல் தான் வரும், விட்டுடு விட்டுடு தொடாதே நெருப்பு சுடும் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஒரு பாம்பை தொடப்போறதுனா தொடாத தொடாத பாம்பு கடிக்கும், விஷம் இருக்கும் அப்படின்னு தானே சொல்லுவோம். அதற்காக விட வேண்டிய விஷயத்தை முதலிலேயே சொல்லி அதற்கு பிறகு பற்ற வேண்டிய விஷயத்த சொன்னாராம். ஏன்னா முதல்ல இந்த ஆத்மா ரொம்ப அனர்த்தப்பட்டு போகாமல் இருக்கணும், ரொம்ப தாழ்ந்த நிலையை அடையாமல் இருக்கணும்னால் நாம் பண்ணக்கூடிய அபச்சாரங்களிலிருந்து நாம் கைவாங்க வேண்டும். அதை பண்ணாலே பாதி காரியத்தை முடிச்சிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா பகவானை பற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் கிடையாது, அதுவும் நாம பண்ண போறது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதெல்லாம் எதுவும் இல்லை, சரணாகதி தான் செய்ய போகிறோம். சரணாகதி செய்வது என்பது ஒரு நிமிஷம் நமக்கு ஏற்பட வேண்டிய ஒரு புரிதல். துவமேவ உபாய பூதோ மே பவேதி பிரார்த்தனாமதி சரணாகதிகின்னு தெரிவிப்பார்கள். பகவானை பார்த்து நீதான் எனக்கு உபாயமாக இருக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறோம். எனக்கு மோட்சம் அடையணும்னு ஆசை இருக்கு, ஆனா அதற்கான எந்த முயற்சியும் என்னால எடுத்து வந்து அடைய முடியாது. அப்ப ஒரே வழி, நீ ரொம்ப கருணையோடு இருக்கியோ இல்லையோ, எல்லா சக்திகளும் உனக்கு இருக்கோ இல்லையோ, என் பாபங்களை போக்கி நீயே எனக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இவ்வளவுதான் சரணாகதி. அப்ப இது ரொம்ப பெரிய காரியம் கிடையாது. அப்ப மிக அரிதான காரியம் என்னன்னால் நாம் பண்ணி கொண்டிருக்கிற அபச்சாரங்களை விட்டுவிட வேண்டும். அதை விட்டு விட்டாலே பகவானுக்கு பாதி மூச்சு வந்துடும். ஏன்னா இந்த ஜீவாத்மா பாபங்களை செய்ய செய்ய நாம் வருந்துகிறோமோ இல்லையோ பகவான் வருத்தப்பட போற,
நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை நன்னா வரணும்னு ஆசைப்பட்டோம், நன்னா பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோம், வேண்டிய புஸ்தகங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தோம், அதுக்கு பாடம் எல்லாம் சொன்னோம், நல்ல வாத்தியார்களை ஏற்படுத்தி கொடுத்தோம், ஆனால் அது கடைசியில் நன்னா படிக்காமல் ஏதேதோ ஆசைகளை பட்டு தவறான வழியில் போனால் குழந்தைக்கு அந்த வயசில் தெரியாது. அந்த குழந்தைக்கு எப்போ தெரியும், தனக்கு 50 வயசு ஆரிச்சே ஓ இப்படியெல்லாம் நம்ம இருந்திருக்க கூடாது போல் இருக்கு. அப்போவே அப்பா அம்மா சொன்னா கேட்டு நடந்துட்டு இருக்கலாம், ஆனால் இப்போ அதை ஒத்துண்டா என்ன ஆகும், அப்பா அம்மா சொன்னான்னு ஒத்துக்கிறதுக்கும் அந்த பையனுக்கு மனசு வராது, பொண்ணுக்கு மனசு வராது. சரி, நாமாவது நம்ம குழந்தைய சரியாக சொல்லி வளர்க்கணும்னு நினைப்பா. அப்போ என்ன, நம்ம அப்பா அம்மா சொல்லி வளர்க்கலையான்னு சொன்னதை நாம் கேட்கலை. அப்போ நாம் வருத்தப்படுகிறோமோ இல்லையோ, நாம் தவறான வழி சென்றால் தாய் தந்தையர்கள் முதலில் வருத்தப்படுகிறார்கள், அதை போல பகவான் வருந்துகிறார். அப்ப அபச்சாரத்திலிருந்து என்னென்ன நாம் விலக வேண்டும், என்னென்ன அபச்சாரம் பண்ண முடியும், நமக்கு தெரிந்து செய்யக்கூடிய அபச்சாரங்கள் சில, தெரியாமலேயே செய்யக்கூடிய அபச்சாரங்கள் சில, ஆனா எப்படி இருந்தாலும் அதிலிருந்து விலக வேண்டும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.